கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய காலை வேலை தியான பகுதிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது ஆதியாகமம் 18:1-15. ஆதியாகமம் 18:1-15 நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18 மூன்று பேர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுக்கிறார்கள். இதில் ஒருவர் கர்த்தர் என்றும் மற்ற இருவர் தூதர் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 18:1, 19:1 நாம் பார்க்கலாம். அவர் கண்களுக்கு முன்பாக தோன்றுபவர் கர்த்தர். தன்னோடு உடன்படிக்கை செய்ய தொடங்கிய தேவன் என்பதை அடையாளம் கண்டுகொண்ட ஆபிரகாம் ஆண்டவரே என்று அழைக்கிறான். ஆண்டவரே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் எபிரேய பதம் ஆடனாய் என்பதாகும். தேவன் தம்மை அவனுக்கு ஆதியாகமம் 15:7 யாவே என்று வெளிப்படுத்தினார் என்று நாம் சிந்தித்தோம். யாவே என்று அவரை அழைக்க தயங்கி அவன் அடனாய் என்று அவரை அழைக்கிறான். கர்த்தர் என்னும் பெயரை அடனாய் ஆண்டவரே என்று உபயோகித்ததை நாம் இங்குதான் முதல் முதலில் காண்கிறோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், மரத்தடியிலே சாய்ந்து கொண்டு இருங்கள், அப்பம் கொண்டு வருகிறேன் என்கிறான். அவர்களும் அவர் உபசரிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒருவேளை இங்கே பார்க்கிற பொழுது இங்கே அன்பின் உபசரிப்பை நாம் பார்த்திருக்கிறோம். வந்திருக்கிற மூன்று பேரும் பரலோகத்திலிருந்து வந்தவர்கள் என்று அறிந்து விட்டானா என்று இன்னும் தெளிவாக தெரியவில்லை. நீங்கள் பாருங்கள், எபிரேயர் 13:1 நாம் வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் பரலோக தூதர்களில் ஒருவர் கர்த்தர். ஆபிரகாம் தன் கர்த்தருடைய நண்பன் என்பதை இங்கு காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் கொடுத்த வாக்கு திட்டத்தை பெற்றுக்கொள்ள சுய திட்டம் வகுத்தவர் சாராள். அதன் விளைவாக பயங்கரமாக மாறியதும் கணவனை குற்றம் சாட்டினாள் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது வாக்கு திட்டம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது என்பதை நம்ப மறுக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்கிறார், தன் நிலைமையை பார்க்கிறார். பெண்களுக்குள்ளே வழிபாடு நின்று போன கிழவியாகிய எனக்கு பிள்ளை பேரு எவ்வாறு கிடைக்கும் என்று தன் உள்ளத்துல நகைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சாராள் தன் உள்ளத்தில் நம்ப மறுப்பதை உடனே கர்த்தர் சுட்டி காட்டி அவருடைய விசுவாசம் வளர உதவுகிறார். கர்த்தரால் எல்லாம் கூடும் என்பதே ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமப்பிதாவே, ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில வேலைகளில் நம்ப முடியாத அல்லது நம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழ்நிலைகளிலோ நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும் என்பதை இந்த நாளில் விசுவாசிக்க உதவி செய்யும். வேதம் சொல்கிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லி இந்த நாளில் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.